let it ring. பல தோற்றமய கங்களும்
சொற்பனந்தான் பல தோற்றமயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அவர்களே கலைவாமணி திரு சிவகு
அருமையானவருடைய தாழை சொல்வதிலே கணக்கென்று தன் முறையை பதித்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் கதைகளை ஆராய்ச்சி வரலாறுகளை அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தைச் சார்ந்தவர்களுடைய மன்னர்களுடைய குடும்ப மன்னர்கள் வாழ்ந்த பெரியோருடைய வரலாறுகளை எல்லாம் ஆராய்ச்சி அளித்தது. அதை புத்தகமாக வெளியிட்டு இந்த நாடு மறந்துவிடக்கூடாத ஒரு சில உண்மைகளை வரலாற்றுகளை தன்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக புத்தகமாக வெளியிடுகின்ற ஒரு மாபெரும் சமுதாய பணியை அல்ல, இது நாட்டிலுடைய வரலாற்றிற்கு ஒரு மிகப்பெரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் திரு பாஸ்கரதாசன் அவர்களுடைய படைப்பாக இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற காலிங்கராயன் அவருடைய வரலாற்று புத்தகத்தை திறப்பு வெளியிடுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒரு அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரலாற்று காவியத்தை இந்த வரலாற்று புத்தகத்தை வெளியிடுகின்ற இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அது படத்தை திறந்து வைப்பவர் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
பெருமைப்படுத்துவார்கள். இந்த நூலை அம்மையார் படிக்கின்ற போது சத்யராஜன் அவர்கள் முன்னுரையிலே சொல்லியிருப்பார், என்னுடைய தாயார் ஒரு மிராசிரியரை பார்த்ததைப் போல இந்த புத்தகத்தை படித்து விட்டுதான் கீழே வைத்தார் என்று சொன்னார். அப்படி ஆர்வத்தோடு அவன் முன்னோர்களின் கதையை படித்திருக்கிறார்கள் அம்மையார். இந்த ராணி காலிங்கராயர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்களை Thank you.
அறிஞர் சிவகுமார் அவர்கள் பெருமைப்படுத்துவார்கள். உயிரோட்டமுள்ள காலிங்கராயன் கதை என்ற நூலை நம்முடைய பாஸ்கர்தாஸ் அவர்கள் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுகோளெல்லாம் நீங்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் குறைந்தது 5 பிரதிகளாக வாழ்வி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இணைய நிகழ்ச்சியில் காலிங்கராயன் படத்தை திறந்து வைத்தும் காலிங்கராயன் நூலை வெளியிட்டும் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது பேரன்புக்குரிய மத்திய சமூக நலம் சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்புலட்சுமி தேவகிரீசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நூலை எழுதுவதற்கு மிகவும் காரணமாக இருந்த நம்முடைய பேரன்புக்குரிய எளிய நண்பர் திரைப்பட கலைஞர் கலைமாமணி சிவகுமார் அவர்களுக்கும் நம்முடைய பேரன்புக்குரிய நண்பர் திரைப்பட கலைஞர் திரு சத்யராஜ் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கின்ற வாழ்த்தரை வழங்க வந்திருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதலிலே இந்த நூலை எழுதி அதை வெளியிடுவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்த திரு பாஸ்கர்தாஸ் அவர்களுக்கு காலிங்கராயன் தண்ணீரினால் பயனடைந்த விவசாயிகளின் ஒருவனாக நான் அவருக்கு என்னுடைய முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாம் ஆன்மீகத்திலே ஒரு சொல் சொல்லுவான், தர்ம நெறிப்படி வாழ வேண்டும் என்று. தர்ம நெறிப்படி வாழ வேண்டும் என்றால் தர்ம நெறிப்படி பொருளை ஈட்டிய பொருளை தானே வைத்துக் கொள்ளாமல் பகிர்ந்து உண்டு தர்ம நெறிப்படி பொருளாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பங்கிட்டு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கை. அதற்கு பெயர் தான் தர்மம் என்று சொல்லப்படுகிறது. அதை விட உயர்ந்தது ஒன்று இருக்கின்றது, அதைத்தான் தியாகம் என்று குறிப்பிடுவது. இந்த காலிங்கராயன் கால்வாயை வெட்டிய நமது போற்றுதலுக்கும் பெருமதிப்புக்கும் உரிய காலிங்கராயன் அவர்கள் தியாக பரம்பரையைச் சேர்ந்தவர். தான் தன்னுடைய வகையரா யாருமே இந்த தண்ணீரை உபயோகிக்க கூடாது என்று மற்றவர்களுக்காக 12 ஆண்டுகள் அவர் இந்த கால்வாயை வெட்டி இன்று நமக்கு 1000 கணக்கான குடும்பங்கள் அதனை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு கூறுகின்ற வகையிலே நம்முடைய நாடு நம்முடைய சூழ்நிலை இத்தனை வறட்சிக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தால் தெரியும். இந்த கூட்டம் அதனுடைய சான்று. காலிங்கராயன் பகுதியிலே இருக்கின்ற வாசலத்தில் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அவருடைய சரித்திரத்தை ஒரு நூலாக வெளியிட்டு இருக்கிறார்கள், வெளியிட இருக்கிறார்கள். அதை போய் நாம் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல உணர்வு கூட குறைந்திருப்பதுதான் இன்றைய சூழலுக்கு காரணம். ஏன்னா இவ்வளவு தியாகம் செய்து அவரை நாம்
கௌரவிக்கவில்லை என்றால், அதற்கு ஒருவர் முயற்சி எடுத்து ஒரு விழா எடுக்கிறார்கள் என்றால் அதிலே நம்முடைய பங்கை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமாக காலிங்கராயன் பற்றி பாசன மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை வரலாறு, ஒரு சரித்திரம் நம்முடைய காலிங்கராயன் கதை. நீங்கள் நான் அந்த கதையை அந்த அவருடைய புத்தகத்தை ஒரு பக்கம் இல்லாமல் படித்து விட்டேன். எப்பேற்பட்ட நாவலாக இருந்தால் கூட இந்த நிலையில் சோர்வு வரும். இவருடைய நூல் படிக்க 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 ஒரு நாவலை படிப்பது போன்று நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயிரோட்டமுள்ள நூலை இன்று தலைமை தாங்கி வெளியிடுவதாக இருந்த நமது பெருமதிக்குரிய டாக்டர் என்எம் அவர்கள் வருவதாக இருந்தது. அவர்கள் வர இயலாத காரணத்தினால் அந்த போர்ட்போலிய அந்த ஒரு பதவி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நான் வரவேற்புரைதான் சொல்லியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம், ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு தான் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை இங்கே நூல்களை பற்றி நம்முடைய புலவர் ராஜ் அவர்களும், சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களும், மற்றும் உள்ளவர்களும் அவர்களுக்கு உரிக்கான இந்த தமிழ் இலக்கிய புலமையோடு பேச இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடையிலாக நான் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி, குறிப்பாக இதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட பாஸ்கர்தாஸ் அவர்களுக்கும், அவர்களுக்கு துணையாக இருந்த மற்ற அறவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்திற்கு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். திறந்து வைத்து அன்றைய விழாவில் பேசும்போது சொன்னார், கொங்கு நாட்டு இளைஞர்களுக்கு, கொங்கு இனத்தவர்களுக்கு வீரத்தை விட விவேகம் அதிகம் என்று சொன்னார். அதையே மையமாக வைத்துக் கொண்டு அந்த கதையை தொடங்க ஆரம்பித்தேன். அதாவது காலிங்கராயன் ஒரு குதிரையை அடக்கி வென்று வந்தார் என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறேன். அந்த காலிங்கராயன் சோழ நாட்டிலே சென்று குதிரை அடக்கியிருந்தார். அதனால் சோழர்கள் அவங்களுக்கு கலிங்கராயன் என்ற பட்டத்தை கொடுக்கின்றார்கள். கலிங்கம் என்பது கலிங்க போரிலிருந்து வந்த பெயர். ஆகவே இந்த பெயர் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கின்றது. நாங்கள் பத்திரிகை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த அடி தவறாக போட்டிருந்தது என்று சொன்னார்கள். சில பேர் கடினம் இருக்கின்றார்கள், சில பேர் காலை என்பது கலிங்கராயன் என்பதை தெரிஞ்சிருக்கிறேன், காலை வாங்கிவிட்டீர்கள் என்று கூட சில பேர் சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த கலிங்கம் என்ற பெயரை குறிப்பதால் அது கலிங்கராயன் என்ற பெயர் வந்ததை தவிர காலி காலியண்ணன் காவியண்ணன் என்ற அடி அதில் இருந்தார். இதை புலவர் அவர்கள் விரிவாக பிறகு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம் கொங்கு இனத்திலே சிறந்த காலிங்கராவுடைய வரலாறு, அந்த வரலாற்றை பற்றி நம்மை சிந்திக்க வைத்த நேரம், நம்மையெல்லாம் சந்திக்க வைத்த நேரம். ஆனால் நம்முடைய கொங்கு இனத்தவர்களுக்கு கடுமையான உழைப்பாளிகள், நேர்மையானவர்கள், சொன்ன சொல் தவறாதவர்கள், நீதி தவறாதவர்கள், நீதிபதிகள் கூட வந்திருக்கின்றார்கள் என்ற பெயரெல்லாம் உண்டு. ஆனாலும் போட்டியும் பொறாமையும் உண்டு நம்ம இடத்தவருக்கு தனியான ஒரு முத்திரை. இதை அமைச்சர் மாண்புமிகு சுப்ளஞ்சி சதீஸ்வரம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார்கள். அவருக்கு நினைவு நினைக்கின்றேன். பொன்னர் சங்கர் வெளியீட்டு விழா 4வது பதிப்பு கலைவாணர்கள் நடந்தது. அதை அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொண்டு பேசும்போது சொன்னார்கள், கொங்கு இனத்தினுடைய பெருமை எல்லாருக்கையும் சொல்லிவிட்டு எங்கள் குணத்துக்கெல்லாம் பெருமையும் திறமையும் இருக்கின்றது என்று நம்மனத்தை பற்றி பெருமையாக பேசியவர், எங்கள் குணத்துக்கே உரிய போட்டியும் பொறாமையும் எங்கள் பாரம்பரிய சொத்து, அதை அவர் கலைஞருடைய இதை கோடிட்டு காட்டுகிறார் என்று சொன்னார்கள். அந்த போட்டியும் பொறாமையும் உள்ள அந்த கொங்கினத்திற்குரிய அந்த பாக்கியம் பொன்னர் சங்கருக்கு மட்டுமல்ல, தீரன் சம்பந்தமையிலும் உண்டு, காலிங்கராயன் கதையிலும் உண்டு. அமையாசன் அந்த வார்த்தை அப்படியே அந்த புத்தகத்தில் பயன்படுத்திருக்கின்றேன். நம்ம கொங்கினத்திற்கு மட்டும் அந்த போட்டி பொறாமை இல்லை என்றால் ஒரு அமைச்சர் மட்ட பல அமைச்சர்கள் நமக்கு வர வைத்திருக்கின்றனர். நான் முதன் முதலாக புத்தகம் எழுதுகின்ற பொழுது என சில நிகழ்ச்சியை நான் சொல்லியிருக்கேன். அதற்காக சொல்லியிருக்கேன், முதல் முதலாக நான் புத்தகம் எழுதிய போது எனக்கு பிடித்தமான ஒருவரிடம், பிடித்தமான ஒரு அபிமானமான ஒரு விஐபி இடம் தர வேண்டும் என்று நினைத்தேன். 1987 வருஷம். ஆனால் அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. அந்த சமயத்திலே நான் சத்யராஜ் அவர்கள் அன்னைக்கு சொன்ன என்ற படத்திலே நடித்துக் கொண்டிருந்தால் நான் அதை உதவி இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நினைக்கப்பட்ட என்ற ஒரு புத்தகத்தை எழுதி முதல் முதலாக நமக்கு பிடித்தவரிடம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து ராசிரத்தன் ஒரு நண்பரை எடுத்து அந்த விஐபிடம் கொடுத்தேன். அவர் வாங்கி பார்த்துட்டு சரி என்று தலையிட்டு போயிட்டார். திரும்பவும் 12 ஆண்டுகள் கழித்து அவரை விடுவதாக இல்லை, தீரன் சின்னமலை எழுதி அதே எனக்கு அபிமானமான அந்த விஐபிடம் கொடுத்தேன். அவர் படித்துவிட்டு அவரே பெண்ணை
எனக்கு நன்றாக இருந்தது குமரேகுரு சார் முதல் பிரதியை அவருக்கு தான் கொடுத்தேன். திரும்பவும் கேபி சுந்தராமன் எழுதிய புத்தகத்தை முதல் பிரதியை அவருக்கு தான் கொடுத்தேன், அவர்தான் அதற்கு குமரை விட்டார்கள். அடுத்த காலிங்கராயன் புத்தகத்தையும் மறுபடியும் அவருக்கு முதல் பிரதியை அவருக்கு தான் கொடுத்தேன், அவரும் முகரை கொடுத்தார். அடுத்து நான் எழுதிய முருகனாயின் புத்தகத்தை அதையும் அவருக்கு தான் முதல் பிரதியை சென்டிமெண்டாக கொடுத்தேன். அந்த வியர்வி எனக்கு என் பிடித்த அபிமானம் நிகழ்ப்பதில் 1980 அண்ணன் சிவகுமார் அவர்கள் தான். மூத்த நம் இடத்தின் மூத்த இலக்கியவாதி, கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், கொங்கு ஆய்வு மையத்தின் தலைவர். காலிங்கராயன் கதை நூல் இந்த கொங்கு மண்ணிலே வெளியாவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இன்று தலைமை உரை நிகழ்த்திய அன்பு சகோதரர் அருள்நிதி எஸ் கே மயிலானந்தன் அவர்களே, அந்த மாமனிதருடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்து நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்திய கொங்கு மக்களின் சார்பிலே மத்திய அமைச்சரவையிலே அமைச்சராக வீற்றிருக்கின்ற அன்பு சகோதரி மாண்புமிகு சுப்புலட்சுமி ஜெயகிருஷ்ணன் அவர்களே, கலைமாமணி நடிகர் சிவகுமார் அவர்கள், சுமார் 20 காலம் காலிங்கராயன் கதையை ஆய்வு செய்து முதல் நூலாக வெளியிட்டவர் ஐயா அவர்கள். அதை முதல் நூலாக வைத்துத்தான் பாஸ்கரதாசன் அவர்கள் இந்நூலை எழுதியிருக்கின்றார்கள். இவர் ஒரு வால்மீகி என்றால் மிகையில்லை. ஒரு மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவரும் எழுத்தாளர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய கொடுத்து வருகின்ற எஸ்கே ஐயா அவர்களே, இந்த நூலை வெளியிட்டு காலிங்கராயனுடைய திரு உருவப்படத்தை திறந்து வைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, என்றைக்கும் திரையுலகத்தில் மாறாத மார்க்கண்டேயர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நடிகர் சிவகுமார் அவர்களே, சத்யராஜ் அவர்களே, இந்த நூலுக்கு ஆய்வறி செய்து சிறப்பித்த சிறுபொழியார் அவர்களே, இந்த நூலை சிறப்பாக உயிரோட்டமுள்ள காவியமாக எழுதி கொடுத்திருக்கின்ற பாஸ்கரதாசன் அவர்களே, இந்த விழாவில் தங்களுடைய முன்னோர் 740 ஆண்டுகளுக்கு முன்னர் வெட்டி வைத்த கால்வாய் கட்டிய அணையுடைய பெருமையை பாட வருகின்ற இந்த நூலுடைய வெளியீட்டு விழாவிற்கு எழுந்தருளி சிறப்பு செய்திருக்கின்ற காலிங்கராயன் வழியைச் சேர்ந்த அந்த குடும்பத்தினரே, இந்த முதல் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்பித்திருக்கின்ற சக்தி மசாலா துரைசாமி அவர்களே, வியாட்சி அவர்களே, வேளாளர்களுடைய தாளாளர் அவர்களே, ஏனைய பெருமக்களே, நீதியரசர் அவர்களே, எல்லோருக்கும் முதற்கே என்னுடைய பணியோடு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மிக சுருக்கமாக நான் ஒரு சில கூறப்படுகின்றேன். என்னுடைய இல்லத்தில் என் பேரனுக்கு வயது செஞ்ச 3.5 வருஷம் இந்த அழைப்பில் வந்ததிலிருந்து அவன் அழைப்பில் கையில் எடுத்துக்கொண்டு காலிங்கராயனுக்கு ஜே, காலிங்கராயன் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த காலிங்கராயன் புகழை 1963 தொடங்கி 87 வெள்ளோடு ராசா கோயில் கும்பாபிஷேகத்திலே 148 பக்கங்கள் உடைய ஒரு நூலை நான் எழுதி வெளியிட்டேன். தோண்டி எடுத்த ஒரு கல், அந்த கல்லை ஒரு உயிரோட்டமுடைய ஒரு சிலையாக பார்த்து மகிழும் வண்ணம் சிதறித்திருக்கிறான் பாஸ்கரதாசன் அவர்கள். 87 நான் நூலை வெளியிட்ட பொழுது கல்வெட்டு, ஓலைச்சுவடி, செப்பேடு, பட்டயம், இலக்கியத்திலிருந்து ஏராளமான தகவல்களை நான் கொடுத்தேன்.
அப்பொழுது நான் அந்த செய்தி இடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பெரியப்பாக்களுக்கும் சித்தப்பாக்களுக்கும் மாமன்களுக்கும் மச்சான்களுக்கும் அத்தைமார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல என்னுடைய ஒரு பணிவான பாராட்டுகளை மத்திய அமைச்சர் மாண்புமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் பாஸ்கரதாசன் அவர்கள் வந்து அவருடைய மகன் மேடைக்கு வந்தார், எல்லாரும் மேடைக்கு வந்தாங்க, அவருடைய தாயாரை மேடைக்கு கூப்பிடல. அந்த தாயாரை மேடைக்கு கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு காரணமே வந்து அமைச்சர் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய பணிவான பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து அவங்க இந்த கொங்கு மண்ணை சேர்ந்த வீராங்கனையாக இருப்பது மட்டுமன்றி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட பகுத்தறிவு பாசனையிலும் பழகியதால் தான் பெண் உரிமை தர வேண்டும் என்ற உயரிய சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சேன், இந்த காளிங்கராயன் கதை புஸ்தகத்தில் அந்த புஸ்தகத்தை எல்லாத்துக்கும் குடிச்சாங்க, ஆனால் அந்த காளிங்கராயன் பரம்பரையைச் சேர்ந்த முன்னோர்கள்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வாங்கிக்கிட்டாங்க அந்த அமைச்சர் அவர்கள். இது வந்து அவருடைய ஒரு உயர்ந்த பண்பை காட்டுகிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடேங்கப்பா, காளிங்கராயன் கதை இவ்வளவு பெரிய கதைங்கிறது இங்க எல்லாரும் பேசினப்ப தானே எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் சிவகுமாரன் சொன்ன மாதிரி அந்த பரம்பரை 12வது பரம்பரை நான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் எங்க அம்மா காலத்துலேருந்து ஆரம்பிக்கிற கதை தான். நம்மளுக்கு ஒண்ணு இந்த புத்தகத்துல இந்த கதையெல்லாம் இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால வந்து அதுல வந்து எனக்கு ஒரு அந்த காலத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது. அங்க கோயம்புத்தூர் ராம்நகர்ல ஒரு ரோட்டு பேரே காளிங்கராயன் தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு பேரே காளிங்கராயன் ரோடு தான். நாங்க காலேஜ்லயும் பள்ளிக்கூடத்திலயும் படிக்கிற காலத்துல அங்க காளிங்கராயன் ரோட்டில் தான் வந்து ஹோட்டல் சீதாராம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்க ஒரு பொட்டி கடை இருக்கும். காலேஜ்ல பசங்க படிக்கல, காலேஜ் பசங்க பள்ளிக்கூட பசங்கள பொட்டி கடைகள் அந்த சின்ன சின்ன தப்பு செய்வாங்க இல்லைங்களா, அந்த தப்ப நானும் செய்யறது உண்டு. அங்க ஒரு நாயர் கடை இருந்தது, அந்த நாயர் கடையில தான் எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுப்பாங்க. அதனால அந்த தப்ப வந்து அந்த நாயர் கடையில தான் செய்யறது. அந்த நாயருக்கு ஒரு 17 ரூபாய் 50 பைசா பாக்கி, அது கிட்டத்தட்ட 20 வருஷமா பாக்கியா இருந்து நான் சினிமா நடிச்சதுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்சு கொண்டு போய் கட்டினேன். எது 17 ரூபாய் 50 பைசா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிண்டல் பண்ணுவேன், ஏண்டா தெரு பேர் ரோட்டு பேர் உங்க தாத்தா பேர்ல ரோடு இருக்குது, அங்க வந்து அக்கௌண்ட்ல வந்து பொட்டி கடையில் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறியா நீ. நான் சொல்லுவேன், வேலைக்கே நம்மளுக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா, அந்த பொட்டி கடையில் தான் கடன் கொடுக்குறாங்கப்பா அப்படின்ட்டு. அப்படி காளிங்கராயன் தெருவிலேயே வந்து மாந்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த காளிங்கராயன் பரம்பரையுடைய வரலாறுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஸ்டேன்சை ஸ்கூலில் வந்து உங்க தாத்தா தான் வந்து முதல் இந்தியன் ஸ்டூடெண்ட்டு, அவர் தான் வந்து இந்த பெரியார் டிஸ்ட்ரிக்ட்டு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்ந்து வெள்ளக்காரத்துறைக்கு அப்புறம் 2வது கார் வச்சு வந்தவர், கார் வச்சவர் அவர் தான். அவங்களுடைய பரம்பரைகள் வரலாறுகள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த காளிங்கராயன் வரலாறு, வாய்க்கா வெட்டின வரலாறு, இவ்வளோ ஒரு வீர வரலாறு வந்து நண்பர் பாஸ்கரதாசன் எழுதி இந்த அற்புதமான புத்தகத்தின் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. காளிங்கராயன் பரம்பரையை சேர்ந்தவங்கிறது வந்து அன்னைக்கு பெருமைப்பட்டதை விட நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அவ்வளோ அற்புதமாக இந்த புத்தகம் அமைஞ்சிருந்தது. இவர்கள் எல்லாம் இந்த நூலில் மிக அழகாக வர்ணிக்கிறேன். 750 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்த காளிங்கராயன் அவர்கள் இன்றைய நிலையில் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நதிநீர் இணைப்புக்கு வித்திட்ட ஒரு காளிங்கராயனுடைய கதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி பெருமை சேர்த்த எஸ்கேஎன் மயிலானந்தன் அவர்களுக்கு எங்களுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூல் வெளியீட்டு விழா செய்து, படத்திறப்பு விழா செய்து பெருமைப்படுத்திய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய மரியாதைக்குரிய நீதியரசர் ஆர் செங்கோட்டையனார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் எல்லாம் பெருமைப்படுத்திய நடிகர் சிவகுமார், நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய புலவர் சே ராசு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய செல்லோர்களும் செல்ல முக்கியவர்களுக்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக செய்யப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் தலைவர் கே சி காளியண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு நூல் பிரதியை பெற்று அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய யுஆர்சி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பி சி துரைசாமி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எஸ்டி சந்திரசேகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆர் வேலுசாமி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு எங்கெல்லாம் பெருமைப்படுத்திய காளிங்கராயன் வம்சாவளியினர் மரியாதைக்குரிய ஏஎஸ் ஏஎம்ஆர் கிருஷ்ணராஜ் காளிங்கராயர் மரியாதைக்குரிய அருள்குமார் காளிங்கராயன் மரியாதைக்குரிய இந்திராணி திருமதி இந்திராணி அவர்கள் மரியாதைக்குரிய திருமதி நாகம்மாள் அவர்கள் அபிராமி விஷ்ணு காளிங்கராயன் அவர்கள் சித்தார்த் காளிங்கராயன் அவர்கள் ஸ்ரீநிதி காளிங்கராயன் அவர்கள் விஸ்வபரன் காளிங்கராயன் அவர்கள் மற்றும் அவருடன் வந்து சிறப்பித்த அத்துணை காளிங்கராயன் வம்சாமளியர் அனைவருக்கும் எங்களுடைய மரியாதை நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த விழாக்குழு உறுப்பினர்கள் வி எம் வேலாயுதம் மரியாதைக்குரிய பழனிவேலையா அவர்கள் மரியாதைக்குரிய டி கே சுப்பிரமணிய அவர்கள் மரியாதைக்குரிய இ டி ராஜமாணிக் அவர்கள் மரியாதைக்குரிய சிந்தாமணி பழனிசாமி அவர்கள் மரியாதைக்குரிய கே பி சண்முகம் அவர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் இந்த விழாக்குழு சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அத்துணை இந்த விழா சம்பந்தமான அத்துணை நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு சிறப்பித்த எஸ்கேஎம் பிஆர் ஓ அவர்கள் நிறுவனத்திற்கு எங்களுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு செய்தி சேகரித்து உதவிய பிரஸ் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் அந்த துறை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு எங்களுக்கு இந்த கலையரங்கத்தை கொடுத்து உதவிய கொங்கு கலையரங்க பொறுப்பாளர்கள் தலைவர் செயலாளர் மற்றும் பொறுப்பு அத்துணை வீரர்களுக்கும் இந்த விழாவுக்கு உதவி செய்த கொங்கு கலையரங்க பணியாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு மதிய உணவு கொடுத்தின்ற இதனும் தலைமை பொறுப்பேற்று இருந்த வர முடியாமல் தவிர்க்க முடியாத காலத்தவரமில்லா போன மரியாதைக்குரிய டாக்டர் நா மகாலிங்கம் அவர்கள் இன்றைய தினம் மதிய உணவு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒளி ஒளி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த எஸ்கேஎம் பிஆர்ஓ நிறுவனங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு பாடல் பாடிய செல்வி திவ்யா பெரியசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல திருக்குறள் ஒப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட செல்வம் திருக்குறள் செல்வங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மற்றும் விளம்பரம் கொடுத்து உதவிய அத்துணை உள்ளங்களுக்கும் பாபா ரெடிமேட் அவர்கள் விளம்பரம் கொடுத்து மற்றும் அவருடைய தொழிலாளர்களை இங்கே அனுப்பி கொடுத்து உதவி செய்த அவர்களுக்கும் சென்னை ரவிபிரசாத் அவர்களுக்கும் கனகபுரம் காளிங்கராயன வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுக்கும் மல்லி செராமிக்ஸ் பெரியசாமி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே தொகுப்பை வழங்கி அமர்ந்திருக்கின்ற உத்தவி பொன்னுசாமி அவர்களுக்கும் விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து வகையிலுமே மறைமுகமாகவும் நேரடியாகவும் இன்னும் ஏதாவது விட்டு போயிருந்தால் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய பொதுமக்களுக்கும் கொங்கு சமுதாயங்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பெரியவர்களே,
உங்கள் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாங்கள் அனைவரும் மதிய உணவு அருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு காப்பி குடிக்க பழையூடி இப்ப பொள்ளாச்சியில காரை எல்லாம் எடுத்து மூடிட்டு வண்டிக்கு எண்ணெய் துணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவு வறுமையினுடைய உச்சக்கட்டம் அங்க போயிருச்சு. இப்ப இந்த வறட்சி இவ்வளவு கடுமையான வறட்சியில சம்பாதிச்சவெல்லாம் யார் தெரியுங்களா? போர் வண்டிக்காரனும் கிணத்து சோசியும் பாக்குறவங்க. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு, சேட்டலைட் விட்டாச்சு, சேட்டலைட்ல இருந்து படம் எடுத்தா தங்கம் எங்க தண்ணி எங்க பெட்ரோல் எங்கன்னு கண்டுபிடிக்கிற விஞ்ஞானம் வளர்ந்து வர கூட எங்க ஊர்ல ஒருத்தர் நொச்சி குச்சி ஒடிச்சு, வேப்ப குச்சி ஒடிச்சு, ஊஞ்ச குச்சி ஒடிச்சு, கவட்ட குச்சி பிடிச்சாங்க, சுத்துறானுங்க. 10 சைக்கிள் வந்தது காலையில அவனை கூட்டிட்டு போறது, அப்புறம் டிவி சுட்டி வந்தது. இப்போல்லாம் இந்த கடும் வறட்சி கடுமையாக கார் வருது, கார் வந்து கூட்டிட்டு போறானு. காலையில் அவனுக்கு அப்பாயின்மெண்டே கிடையாதுங்க. ஏன்டா எங்க இடத்துல பாக்குறேன்னா உள்ளூர் கூட பார்த்து செருப்பிடி நீங்க வாங்குறேன், நான் வெளியூர்ல தான் நம்ம பார்க்க முடியுங்கிறாங்க. இல்ல எவனாச்சும் போர் சொல்லி தண்ணியா தான் போய், ஏண்டா 1 லட்சம் ரூபாய் தண்ட வட்டியே உட்காளிய பணம் எங்கடா போறதுன்னு எவனாச்சும் கேட்டிருந்தா போய் சொல்லுவார். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து வர உள்ள குச்சி பிடிக்கிறதான் சம்பாதிக்கிறான். ஒரு ஆள் பொங்கலூர் இருந்து வந்தார். தலைவரே, நான் தேவத்தூர் போயிட்டு வந்தேன், உங்க தோட்டத்துக்கு தண்ணி பார்த்து சொல்றேன், உங்களுக்கு தண்ணி இல்லைன்னு பாருங்க. சூரியக்கத்தி இவ்வளவு நேரம் எடுத்து இரும்பு சங்கிலியில் புனைச்சு ஆட்டினார். பயங்கரமா இருந்தது. சுத்தி தோட்டம் பூரா சுத்தி வந்து அப்புறம் குடத்துல கொஞ்சம் அரைக்குடம் தண்ணி கொண்டாடினார். குடத்து இப்படி விட்டு ஆட்டினார். அப்புறம் இளநீ கொண்டான்னு பார்த்தார். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்க 2 இடத்துல தண்ணி இருக்குது போடுங்கன்னு சொன்னார். ஏப்பா இது எவ்வளவு காசுமே, 1000 வாங்குவே 2000 வாங்குவே, உங்ககிட்ட வாங்கினா பாவம் சுத்திக்கு வேண்டாம் விடுங்கன்னாரு. ரைட் சந்தோஷம் ஐயா, அப்போ 2-3 லட்சம் சம்பாதிச்சுப்பே அப்படின்னு. 2 லட்சம் ரூபா சேர்ந்தது தம்பி இந்த 1.5 வருஷத்துலினார். பத்திரமா பேங்கில் போட்டு புள்ள ஒட்டி படிக்க வையா, கல்யாண காட்சிக்கு நகை பண்ணி வையான்னு. இந்த கிழவி முண்டை எங்க விட்டா, என்னடா தோட்டத்தில் போடு போடுன்னு 2 குழி போட்டு 2 லட்சம் நாசமா போச்சு. இவன் போர் போட்டு இல்ல சோசியும் சொல்றவன், தாயத்து கட்டுறவன், தகுடு எழுதுறவன், மந்திரம் போடுறவன், எல்லாருக்கும் உழப்பு பிடிச்சா இல்ல என்ன போடுறா? அவர் காப்பி குடிக்க பழையூடி இப்ப பொள்ளாச்சியில காரையெல்லாம் எழுத்து மூடிட்டு வண்டிக்கு எண்ணெய் துணி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அந்த அளவு வறுமையினுடைய உச்சக்கட்டம் அங்க போயிருச்சு. இப்ப இந்த வறட்சி இவ்வளவு கடுமையான வறட்சியில சம்பாதிச்சவெல்லாம் யார் தெரியுங்களா? போர் வண்டிக்காரனு கிணத்து சோசியும் பாக்குறவங்க. இவ்வளவு வெளியூர்ல தான் நம்ம பார்க்க முடியுங்கிறாங்க. இல்ல எவனாச்சும் போர் சொல்லி தண்ணியா தான் போய், ஏண்டா 1 லட்சம் ரூபாய் தண்ட வட்டியே உட்காளிய பணம் எங்கடா போறதுன்னு எவனாச்சும் கேட்டிருந்தா போய் சொல்லுவார். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து வர உள்ள குச்சி பிடிக்கிறதான் சம்பாதிக்கிறான். ஒரு ஆள் பொங்கலூர் இருந்து வந்தார். தலைவரே, நான் தேவத்தூர் போயிட்டு வந்தேன், உங்க தோட்டத்துக்கு தண்ணி பார்த்து சொல்றேன், உங்களுக்கு தண்ணி இல்லைன்னார். பாருங்க அண்ணன், சூரியக்கத்தி இவ்வளவு நேரம் எடுத்து இரும்பு சங்கிலியில் புனைச்சு ஆட்டினார். பயங்கரமா இருந்தது. சுத்தி தோட்டம் பூரா சுத்தி வந்து அப்புறம் குடத்துல கொஞ்சம் அரைக்குடம் தண்ணி கொண்டாடினார். குடத்து இப்படி விட்டு ஆட்டினார். அப்புறம் இளநீ கொண்டான்னு பார்த்தார். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்க 2 இடத்துல தண்ணி இருக்குது போடுங்கன்னு சொன்னார். ஏப்பா இது எவ்வளவு காசுமே, 1000 வாங்குவே 2000 வாங்குவே, உங்ககிட்ட வாங்கினா பாவம் சுத்திக்கு வேண்டாம் விடுங்கன்னாரு. ரைட் சந்தோஷம் ஐயா, அப்போ 2-3 லட்சம் சம்பாதிச்சுப்பே அப்படின்னு. 2 லட்சம் ரூபாய் சேர்ந்தது தம்பி இந்த 1.5 வருஷத்துலினார். பத்திரமா பேங்கில் போட்டு புள்ள ஒட்டி படிக்க வையா, கல்யாண காட்சிக்கு நகை பண்ணி வையான்னு. இந்த கிழவி முண்டை எங்க விட்டா, என்னடா தோட்டத்தில் போடு போடுன்னு 2 குழி போட்டு 2 லட்சம் நாசமா போச்சு. இவன் போர் போட்டு இல்ல சோசியும் சொல்றவன், தாயத்து கட்டுறவன், தகுடு எழுதுறவன், மந்திரம் போடுறவன், எல்லாருக்கும் உழைப்பு பிடிச்சா இல்ல உழைப்பாளிகள். அவர்களுக்கு கலைகளில் அதிகமான ஈடுபாடு கிடையாது. ஐயா சொன்னார்கள், சிலம்பொலி செல்லப்பனார் சொன்னார்கள், இந்த ஜாதி உழைப்பதற்கென்றே பிறந்த ஜாதி. இந்த ஜாதிக்கு பாட்டு பாட தெரியாது, நுண்ணிய கலைகள் தெரியாது, ஓவியம் வரைய தெரியாது, ஆடல் பாடல் தெரியாது, மற்ற எந்த விதமான கலையும் தெரியாது. இது முழுக்க முழுக்க தன்னை உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஜாதி என்று இருந்ததை இன்றைக்கு பொடி பொடியாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள். திவ்யா மிக அருமையாக பாடினார், நல்ல குரல் வளம், நல்ல எதிர்காலம் அவருக்குண்டு.
அந்த ஆற்றலை திறமையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று அவருடைய தந்தையாரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மதுரா மேகவண்ணன் 1330 திருக்குறள் எந்த அதிகாரத்தை சொன்னாலும் சொல்லுகிறார்கள், எத்தனை குறளினுடைய எண்ணை சொன்னாலும் சொல்லுகிறார்கள், முதலடியை சொன்னாலும் சொல்லுகிறார்கள், முடிவடைகிற இறுதி அடியை சொன்னாலும் சொல்லுகிறார்கள். இந்த ஆற்றலை நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு சிறப்பு செய்ய என்னுடைய உள்ளத்திலே ஒரு யோசனை இருக்கிறது, அதை நிறைவேற்றிவிட்டு உங்களிடம் சொல்லுகிறேன். ஆரம்பத்திலே சொல்லக்கூடாது, ஆரம்பத்தில் சொல்லி அது ஏதாவது மிஸ் ஆயிட்டுதுன்னா இவங்க சொன்னாங்க செய்யலைங்கிற பேர் வந்துடும். என்னுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு இருக்கிறது, அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த செய்தி உங்கள் எல்லோருக்கும் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிசை அந்த குழந்தைகளுக்கு நான் தர விரும்புகிறேன். எனவே அந்த குழந்தைகளையும் சகோதரர் ஆப்போ கந்தசாமி நினைத்த இடத்திலே கவி பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர், நல்ல குரல் வளமுடையவர். அவரும் இங்கே கலிங்கராயனுடைய வரலாற்றை மிகச்சிறப்பாக எப்போ எழுதுனீங்க, முதல்ல எழுதின பாட்டா இப்போதான் எழுதுங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார் நேத்ராத்திரி தான் எழுதினாரா அந்த பாட்டு, அருமையாக எழுதி இசையோடு கூடி அந்த பாடலை தன்னுடைய வெண்கல குரலால் நம் மத்தியிலே பாடி ஒரு உணர்ச்சியும் எழுச்சியும் ஊட்டினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல குடத்திலிட்ட விளக்காக இருந்த கலிங்கராயன் புகழை இன்றைக்கு குன்றிலிட்ட விளக்காக மாற்றியிருக்கிறார் அன்பிற்குரிய சகோதரர் பாஸ்கரதாசன் அவர்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அவருக்கும் அவருடைய வழித்தோன்றர்களுக்கும் என்னுடைய சார்பாக சிறு மரியாதையை செய்ய விழுகிறேன். எனவே திரு பாஸ்கரதாசன் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எஸ்கேஎம் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியவர்கள், முதல் நூலை பெற்று அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த கலிங்கராயன் கதை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளார்ந்த உணர்வோடு இங்கே குழுமியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்றி நம்முடைய சத்யராஜ் அவர்கள் காலிங்கராயனுடைய சிலையை நிறுவ பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு அகில உலக கொங்கு வேளாளர் கூட்டமைப்பின் பெருந்தலைவர் காளியண்ணா அவர்கள் நன்றி சொல்லுவார்கள். ஆரம்பத்தில் சொன்னது கோரிக்கை வைத்தது சிலை வைப்பதற்காக, எப்படினாலும் சிலை வைக்கிறதுன்னு ஒரு முடிவில் இருந்தோம். பட் அந்த சிலை வைப்பதை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சகோதரர் சத்யராஜ் அவர்களுக்கு நான் உங்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சிலையை நிறுவுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இந்த கூட்டமைப்பு உடனடியாக துவங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். அதே சமயம் இன்னொரு கோரிக்கை, தீரன் சின்னமலை, காளிங்கராயன், டாக்டர் சுப்ராய கவுண்டர் ஆகிய மூவரும் மிகப்பெரும் மனிதர்கள். அவர்கள் மூவருடைய சிறப்பு தபால் தலையை வெளியிட வேண்டும் என்கின்ற இந்த கொங்கு மண்டலத்தினுடைய கொங்கு சமுதாயத்தின் மக்கள் மட்டுமல்ல கொங்கு மண்டலத்தில் வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களுடைய கோரிக்கை. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னின்று எடுத்து நடத்தி இன்னும் 20 மாதங்களிலே அந்த சிறப்பு தபால் தலையை இதே மண்டபத்திலே மிகப்பெரும் விழாவாக நடத்தி வெளியிட வேண்டும் என்கின்ற இந்த கூட்டமைப்பின் கோரிக்கையை அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மன்னிக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்றி சொன்ன நான் யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க, உன்னை மறந்துட்டேன். கலிங்கராயன் உருவச்சிலை அமைப்பதற்கான முழு பொறுப்பையும் சகோதரர் சத்யராஜ் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய நீண்ட நாள் ஆசை அதை நிறைவேற்றி வைப்பதாக உறுதி சொன்ன அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அதற்கு பொருத்தமான இடம் அணைக்கட்டு பகுதிதான். அங்கு அந்த சிலையை நீங்கள் நிறுவ வேண்டும், அதில் மாற்றுக்கருத்து இருக்காது என்று நான் கருதுகிறேன். காரணம்,
அந்த இடத்தை போய் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். நான் சொன்னேனே, ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் சென்று அங்கே பொங்கலிட்டு வழிபட்டு வந்தோம், அந்த வழக்கம் மாறிவிட்டது, மறந்து விட்டது என்று சொன்னேனே. அந்த சிலை அங்கே நிறுவப்பட்டதற்கு பிறகாவது நாங்கள் எல்லாம் ஆண்டுதோறும் அங்கே செல்ல வேண்டும், அவருக்கு பொங்கலிட்டு படையலிட்டு நாங்கள் வழிபட்டு வர வேண்டும். அந்த வகையிலே அந்த சிலையை அணைக்கட்டு பகுதியிலேயே நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் எல்லோர் சார்பிலும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய காளியரன் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது, தீரன் சின்னமலை, கலிங்கராயன் மற்றும் சுப்பராயன் ஆகியோருக்கு தபால் தலை வெளியிட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சமீபத்திலே தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் ஓடாநிலைக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அடுத்த நினைவு நாளுக்குள்ளாக தீரன் சின்னமலையினுடைய தபால் தலை வெளியிடப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஐடி அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்களை சந்தித்து தீரன் சின்னமலை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை அவரிடம் சொல்லி கொடுத்து, இது அடுத்த ஆண்டு நினைவு நாளுக்குள்ளாக தபால் தலை வெளியிடுவதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்துதார்கள் என்று ஏற்கனவே அவரிடம் நான் என்னுடைய கோரிக்கையை வைத்து விட்டேன். இப்பொழுது புதிதாக இரண்டு கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள், இதையும் ஏற்று நிச்சயமாக செயல்படுவேன் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பகுதியைச் சேர்ந்த கோவணத்தங்கவேல் அவர்கள் காளிங்கராயனுடைய வாய்க்கால் சம்பந்தமான ஒரு மனுவை நடிகர் சத்யராஜ் அவர்களிடம் நடிகர் சிவகுமார் அவர்களும் இப்போது வழங்குவார்கள். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே, அரங்கில் வீட்டிற்கும் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். 750 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்த காளிங்கராயன் அவர்கள் இன்றைய நிலையில் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நதிநீர் இணைப்பிற்கு வித்திட்ட ஒரு காளிங்கராயனுடைய கதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பெருமை சேர்த்த எஸ்கேஎன் மயிலானந்தன் அவர்களுக்கு எங்களுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய தினம் சிறப்பு விருந்தினால் கலந்து கொண்டு நூல் வெளியீட்டு விழா செய்து படத்திறப்பு விழா செய்து பெருமைப்படுத்திய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய மரியாதைக்குரிய நீதியரசர் ஆர் செங்கோட்டரானார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் எல்லாம் பெருமைப்படுத்திய நடிகர் சிவகுமார், நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய புலவர் சே ராசு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமைந்துள்ள மரியாதைக்குரிய செல்லோர்களும் செல்லமுத்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்பு உரையாற்றி அமைந்திருக்கின்ற எங்களுடைய சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் கே சி காளியண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு நூல் பிரதியை பெற்று அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய யுஆர்சி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பி சி துரைசாமி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய எஸ்டி சந்திரசேகரன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஆர் வேலுசாமி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு எங்கெல்லாம் பெருமைப்படுத்திய காளிங்கராயன் வம்சாவளியினர், மரியாதைக்குரிய ஏஎம்ஆர் கிருஷ்ணராஜ் காளிங்கராயர், மரியாதைக்குரிய அருள்குமார் காளிங்கராயன், மரியாதைக்குரிய இந்திராணி திருமதி இந்திராணி அவர்கள், மரியாதைக்குரிய திருமதி நாகம்மாள் அவர்கள், அபிராமி விஷ்ணு காளிங்கராயன் அவர்கள், சித்தார்த் காளிங்கராயன் அவர்கள், ஸ்ரீநிதி காளிங்கராயன் அவர்கள், விஸ்வபரன் காளிங்கராயன் அவர்கள் மற்றும் அவருடன் வந்து சிறப்பித்த அத்துணை காளிங்கராயன் வம்சாமலியர் அனைவருக்கும் எங்களுடைய மரியாதை நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த விழாக்குழு உறுப்பினர்கள் வி எம் வேலாயுதம், மரியாதைக்குரிய பழனிவேலையா அவர்கள், மரியாதைக்குரிய டி கே சுப்பிரமணிய அவர்கள், மரியாதைக்குரிய இ டி ராஜமாணிக் அவர்கள், மரியாதைக்குரிய சிந்தாமணி பழனிசாமி அவர்கள், மரியாதைக்குரிய கே பி சண்முகம் அவர்கள் ஆகிய அத்துணை வேர்களுக்கும் இந்த விழாக்குழு சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அத்துணை, இந்த விழா சம்பந்தமான அத்துணை நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு சிறப்பித்த எஸ்கேஎம் பிஆர் ஓ அவர்கள் நிறுவனத்திற்கு எங்களுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு செய்தி சேகரித்து உதவிய பிரஸ் நண்பர்களுக்கும்